அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 15, தலைப்பு எல்லாரையும் மீட்கும் பொருள், ஒப்புரவாகுதலுக்கு ஒரே அடிப்படை. பக்கம் 629 முதல் 637 வரை. மீட்கும் பொருள் மன்னிப்பு அல்ல என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். மன்னிப்புக்கும் ஈடுபலிக்குமான வேற்றுமையை சரியாக வகைப்படுத்தி ஆராய தவறி விடுவதால் குழப்பம் ஏற்படுகிறது. பொதுவாகவே கிறிஸ்தவ மண்டலம் தீர்மானமாக்கிக் கொண்டது என்னவெனில், நமது ஜீவன் மரணத்திலிருந்து மீட்கப்பட்டு கல்லறையிலேயே கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத இரத்தத்தின் மூலம் ஈட்டுக்கிரய பலி செலுத்தப்பட்டு விடுகிறது. இக்கூற்றிற்கு ஆதாரமாக வேத வசனங்களை தவறாக சுட்டிக்காட்டுகின்றனர். அதே மூச்சிலே அவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் பிதாவின் கிருபையுள்ள மன்னிப்பை குறித்தும் பேசுகின்றனர். ஆனால் மன்னிப்புக்கும் மீட்கும் பொருளுக்கும் நேரெதிரான பொருள் பொதிந்துள்ளது என்பதை கண்டிப்பாக அறிந்தாக வேண்டும். கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு தரமுள்ள ஆங்கில அகராதியிலிருந்து விளக்கம் காண்போம். மீட்பு, ரிடீம், விலைக்கிரயம் செலுத்தி தன் உடைமையாக்கிக் கொள்வது. மீட்கும் பொருள், அடிமையால் சிறைப்பட்டு கிடக்கிற ஒருவனுக்கு அதற்கீடான விலை கொடுத்து அவனை விடுவித்தல். மேற்கண்ட இரண்டு வார்த்தைகளுக்கும் மன்னித்தல் என்ற வார்த்தைகளுக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை இனி காண்போம். மன்னித்தல் அபராதம் செலுத்துவதிலிருந்து மன்னித்து விடுவித்தல். அபராதி அபராதம் செலுத்துவதிலிருந்து பின்வாங்குதல், தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுவித்தல். பாடன் என்ற வார்த்தையை ஒத்த இன்னொரு வார்த்தையான ஃபர்கிவ் என்பதற்கான விளக்கம் காண்போம். ஃபர்கிவ், தண்டனை தருவதிலிருந்து விடுவித்தல், பழிவாங்குதலை கைவிடுதல். பிரமாணம் மன்னிப்பளித்தலை அறியாது. எனவே நேர் சொன்ன விளக்கங்களிலிருந்து மீட்பு, மீட்கும் பொருள் என்ற சொற்களுக்கான விளக்கமும் மன்னித்தல் என்பதற்கான பொருளும் ஒன்றோடொன்று ஒவ்வாத மாறுபட்ட பொருள் தருகிறதா இருக்கிறது என்பது தெளிவாகிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் விழுந்து போன மனிதனோடு கொண்டுள்ள தேவனின் தொடர்பை எடுத்துரைக்கின்றன. வேதத்தை வாசிக்கும் மாணவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இடம்பெற்றிருப்பதால் வேதாகமம் கவனக்குறைவாக எழுதப்பட்டிருக்கிறது என்று தவறாக புரிந்து கொள்கின்றனர். இதன் காரணமாக இதற்கு தகுந்தாற்போல் மீட்கும் பொருள், மீட்பு என்ற சொற்களுக்கு மன்னிப்பளித்தல் என்ற பொருளை உபயோகித்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வருகின்றனர். இந்த செயல்பாடு சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதிலிருந்து வெகு தூரம் நம்மை இழுத்து செல்கிறது. இரு வெவ்வேறு விஷயத்தினை ஒரே பொருளாக கருதுவதால் குழப்பம் ஏற்படுகிறது. இவ்வாறு குழம்பி போவதால் இவ்விஷயத்தில் அநேகர் சத்திய வேதம் என்ன கூறுகிறது என்று கவனிக்காமலும் தேடி அறிய முற்படாமலும் இருக்கின்றனர். இதனால் தங்களது மீட்கும் பொருள் இல்லை என்கிற கொள்கை தவறாகிவிடுமோ என்று பயப்படுகின்றனர். தேவன் ஆதாமின் மீறுதல்களை மன்னிக்காமல் அதற்கான அபராதத்தை நிறைவேற்றி முடித்தார் என்ற விளக்கத்தை விட வேறெந்த விளக்கங்களும் இப்பாடத்திற்கு பொருந்தாது. தேவ வார்த்தை சாட்சியளிக்கிறபடி தேவ கோபம் வெளியரங்கமாக வெளிப்பட்டதினால் மனுக்குலத்தை துன்ப துயரங்கள் வாட்டி வருவதையும் மரண வேதனையை அனுபவிப்பதையும் நாம் நேரில் காண முடிகிறது. தேவன் இவ்வுலக ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கவில்லை என்பதற்கு சாட்சியாக மனுக்குலம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை 6000 வருடங்களாக ருசி பார்த்து வருவதை காண்கிறோம். கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக செலுத்திய ஈட்டுக்கிரைய பலியின் புண்ணியத்தினால் நீதிமானாக்கப்படுதலுக்கு உள்ளாக்கப்பட்டனர். பாவிகளுக்கு பதிலாக பாவத்திற்கு ஈடாக ஈடுபலி செலுத்தி பாவிகளிடம் அபராத தொகை எதுவும் பெறாமல் அவர்களது பாவங்களை மன்னித்தார். ஆதாம் தேவ கட்டளையை மீறிய போது தேவன் உடனே அவர்களை மன்னித்திருந்தாரானால் ஏதேனிலேயே தொடர்ந்து ஜீவிக்க அனுமதித்து உயிர் வாழ தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்திருப்பார். அவனும் இன்னும் உயிரோடு இருந்திருப்பான். அவனுடைய சந்ததியார் அனைவரும் ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையினால் நேரிட்ட மரணத்தை ருசி பார்க்க நேர்ந்திருக்காது. தேவன் மனிதனை மீட்டு மன்னிப்பதற்காக எப்பொழுது பிரசன்னமானாலும் அது பாவம், சாபம், மரணம், நோய், துன்பம் ஆகிய அனைத்திலும் இருந்து முழு விடுதலை கொடுத்து மீட்டு
இழந்து போன யாவற்றையும் மறுசீரமைப்பு செய்து மீட்டு தருவதாக இருக்கும். தேவன் ஆதாமின் மூலமாக உண்டான பாவத்திற்கு இன்னும் மன்னிப்பளிக்கவில்லை என்பதும், பாவிக்கு எதிராக தொடர்ந்து தமது நீதியின்படி தண்டனை தீர்ப்பளித்து வருகிறார் என்பதும் நிரூபணமாகிறது. இவ்வுலகத்தார் மீட்கப்பட்டதை குறித்தோ மீட்கும் பொருள் செலுத்தப்பட்டதை குறித்தோ வெளியரங்கமான அடையாளம் எதுவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்துள்ளவர்கள் மட்டுமே அறிந்து உணர்ந்து பெற்றுக் கொள்வர். ஆயிரம் வருட அரசாட்சியின் போதுதான் கண்ணால் காண்கின்ற சாட்சியங்களின் மூலம் ஈடுபலியை குறித்து சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். மறுசீரமைப்பு பணி நடந்து கொண்டிருக்கும் அவ்வேளையில் நம் மீட்பர் நம்மை விலைக்கிரயமாக கொண்டதினால் பெற்ற உரிமைகளை பயன்படுத்தி முந்தின தீர்ப்பு கொண்டு வருவார். மன்னிப்பு அல்லது பிழை பொறுத்தல் என்ற சொற்கள் உலகத்தார் மற்றும் அவர்கள் மேல் சாபமாய் பற்றி கொண்டிருக்கிற பாவம் நீக்கப்படுதலை பற்றி கூறாமல், மீட்பரையும் அவர் தந்த மீட்கும் பொருளையும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறவர்களாக கருதப்படுகிற சாபத்திலின்றி நீங்கி நீதிமான்களாக்கப்பட்டவர்களையே குறித்து கூறுகிறது. மாபெரும் மத்தியஸ்தராகிய கிறிஸ்து அவர்களை விலைக்கிரயம் கொடுத்து சாபத்திலின்றி மீட்டு இலவசமாக அவர்களது பாவங்களை மன்னித்து புதிய சிருஷ்டிக்கான ஜீவனை தொடங்க அனுமதித்திருக்கிறார். அவர்கள் தெய்வீக சட்டத்தின்படி எழுத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களது பழைய பாவ கரைகளை போக்குவதோடு அவர்களது குற்றங்கள் யாவற்றையும் தொடர்ந்து மன்னித்துக் கொண்டே வருகிறார். அவர்கள் புதிய சிந்தை ஆவிக்குட்பட்டிருக்கிறபடியால் அவை மனப்பூர்வமாய் செய்த பாவமாக இருக்காது. 1 யோவான் 3:9-5:18 அவர்கள் தங்கள் பழைய அபூரண சந்ததியின் சரீரத்தில் ஜீவிப்பதால் அதன் மூலம் அவர்கள் சிந்தை வார்த்தை செயல்பாடுகளில் ஏற்படும் பலவீனங்களை உள்ளபூர்வமாக செய்யாத தவறுகளாக கருதி மன்னிக்கிறார். இதை போலவே நமது பரலோக தந்தையும் நம்மேல் கருணை கூர்ந்து நமது மீறல்கள் பலவீனங்களை மன்னித்து தொடர்ந்து தமது கிருபையை காட்டுவேன் என்று கூறியிருக்கிறார். ஆனாலும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செலுத்திய பலியின் மூலமே தேவ கிருபை அளிக்கப்படுகிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ரோமர் 3:24-26 மேலும் தேவன் தீர்க்கமாக உரைக்கிறதாவது, அவருடைய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7, கொலோசியர் 1:14, நாம் அவருடைய குமாரனின் மரணத்தினால் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். எவ்வாறெனில் தேவன் முன்னேற்பாடு செய்தபடி நமக்காக ஈட்டுக்கிற பலியை கிறிஸ்து நிறைவேற்றின பலியினால் தேவன் நமது பாவங்களை ஒழிய பண்ணினார். தேவன் நம்மேல் அன்பு செலுத்தியதின் நிமித்தமாக தாம் ஒரே பேரான குமாரனை நம் மீட்புக்காக அளித்தார். இவ்வாறு தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்கள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார். நமக்கு பதிலாக எந்த விலையும் இன்றி தம்மையே ஒப்பு கொடுத்த அவரது அன்பார்ந்த குமாரன் மீது அவர்களது பாவங்கள் சுமத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரை மீறுதலினால் வருகிற தண்டனைகள் மனுக்குலத்தின் மீதே சுமத்தப்பட்டு வந்தது. அதன் பிறகு நமக்கு பதிலாக நம் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் செலுத்தப்பட்ட விலைக்கிரயத்தினால் தேவன் அத்தண்டனைகளை ஒழிய பண்ணினார், அதாவது மன்னித்தார். ஆனால் தேவன் அபராதம் செலுத்துவதிலிருந்து மன்னிக்காமல் நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். ஏசாயா 53:6 அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1 பேதுரு 2:24 இவ்வாறாக செலுத்தப்பட்ட அபராத தொகையின் மூலம் தேவ நீதியை முழுமையாக நிறைவேற்றினபடியினால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் நமது தண்டனையிலிருந்து விடுதலை அடைகிறோம். 1 யோவான் 1:7, 2:12, எபேசியர் 4:32, அப்போஸ்தலர் 4:12, 10:43,
பதிமூன்றாம் அதிகாரம் 38 வசனம் மற்றும் லூக்கா 24 அதிகாரம் 47 வசனம். பாவமற்ற ஒருவர் பாவிகளுக்காக மரித்ததால் தேவன் கிறிஸ்துவை வலுக்கட்டாயமாக நிர்பந்தித்து நீதியை நிறைவேற்றினார் என்று தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது. மாசற்ற ஒருவர் கரைத்திரை உள்ளவர்களுக்காக தன்னையே மனமு வந்து கையளித்தால் ஒழிய தேவன் நீதி கரைத்திரை உள்ளவர்களினால் ஏற்பட்ட களங்கத்தை போக்காது. இவ்வாறுதான் கிறிஸ்து தானே மனமு வந்து முன்வந்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். வேதமும் இக்கருத்தினையே வலியுறுத்துகிறது. தேவனுடைய கோபத்தினால் உண்டான பயத்தினாலோ நிர்பந்தத்தினாலோ அவர் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர் தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு தந்தையின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மனுக்குலத்தை மீட்டு சீர்பொருந்த செய்வதால் ஏற்படுகிற மன மகிழ்ச்சி, அநேகரை மகிமைக்கு உயர்த்துவதால் கிடைக்கும் மகிழ்ச்சி, அதன் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனம். கிரேக்க வார்த்தைகளான அப்பல்லோ, அபீனின், அகேசில் ஆகியவை புதிய ஏற்பாட்டின் ஆங்கில பிரதியில் தண்டனையிலிருந்து விடுவித்தல் என்று பொருள் தரக்கூடிய ஃபர்கிவ்னஸ், ஃபர்கிவ், ஃபர்கிவன் என்று சரியான மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. ஒரு சிலர் தவறாக எண்ணுகிறபடி அபராதம் செலுத்துவதிலிருந்து விடுவித்தல், தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுவித்தல், பாடன் என்ற பொருள் இதற்கு பொருந்தாது. தேவன் பாவியை நிபந்தனை ஏதும் இல்லாமல் பதிலீடு செலுத்தப்படாமல் மன்னித்து விடவில்லை. வேதாகமும் சாட்சியம் அளிக்கிறபடி தேவன் சிறையில் இருப்பவன் படுகொடிக்கு போகாதவாறு அவன் மேல் இரக்கம் வைத்து அவனை ரட்சிப்பதற்காக மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்பார். யோபு 33 அதிகாரம் 24 வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஈட்டுக்கிரயம் தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு இவரே. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 6 வசனம். எனவே ஏற்ற வேளையில் மறித்து படுகுழியில் இருக்கின்ற சிறைப்பட்டோர் அவர் சத்தத்தை கேட்டு வெளியே வருவர். அப்பொழுது மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையையும் ஆட்சி பரிபாலனத்தையும் தன்னுண்மையாக்கிக் கொள்ளுவார். புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருக்கிற தண்டனை தீர்ப்பிலிருந்து மன்னித்தல் அல்லது அபராதம் செலுத்துவதிலிருந்து மன்னித்தல், பாடன் என்ற சொல் இடம்பெறாவிட்டாலும் இதற்கு ஒத்த பொருளை தரக்கூடிய கிரேக்க சொல் கரகமாய் இடம்பெற்றுள்ளது. இதற்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி மன்னித்தல் என்று பொருள். இவ்வார்த்தைகள் இடம்பெறும் ஒரு சில வசனங்களை கொண்டு தேவன் பாவிகளை அவர்கள் நீர்களினால் விளைந்த சாபத்திலிருந்து எவ்வித நிபந்தனையும் இன்றி மன்னித்தார் என்ற கருத்து தேவன் திட்டத்திற்கு விரோதமானது என்று நிரூபிப்போம். கராகமாய் என்ற வார்த்தை 12 இடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அவை பின்வருமாறு: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசெயர் 3 அதிகாரம் 13 வசனம். கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான். லூக்கா 7 அதிகாரம் 42-43 வசனங்கள். மேற்கண்ட வசனங்களில் 4 முறை இடம்பெற்ற மன்னித்தல் என்ற வார்த்தை நிபந்தனையற்ற மன்னிப்பை குறிப்பிடுவதாக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வசனங்களில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் மட்டும் இந்த நிபந்தனையற்ற மன்னிப்பை தருவதாக உள்ளதே அல்லாமல் பிதாவாகிய யெகோவா தேவன் இம்மன்னிப்பு தருவதாக குறிப்பு இல்லை. சீமோன், மரியாள் மற்றும் இன்னும் அநேகருக்காகவும் நமது ஆண்டவராகிய இயேசு ஈடுபலி கிரயம் செலுத்தும் வேலையை செய்து கொண்டிருந்தாலும் இதன் நிமித்தம் தேவ நீதி நிறைவேற்றப்படும் என்று உணர்ந்ததாலும் வாங்குபவர் என்ற நிலையில் எந்தவித நிபந்தனையும் இன்றி அவர்களை மன்னிக்க முடிந்தது. பாவிகளை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியதின் மூலம் வாங்கியதின் நோக்கம் என்னவெனில் பாவம் சாபத்திற்குட்பட்டிருக்கிற அவர்களை எவ்வித நிபந்தனையும் இன்றி இலவசமாக மன்னித்து விடுவிக்கவே ஆகும். நமது கர்த்தர் தனது சொந்த ரத்தத்தால் ஈட்டுக் கொள்ளப்பட்ட மனுக்குலத்தாரின் பாவங்களை மன்னிக்க விருப்பமில்லாதிருக்கிறாரா? ஆதாமின் பாவத்தினால் விளைந்த சாபத்தை இன்னும் அவர்கள் மேல் சுமத்துகிறாரா? மேற்கண்டவைகள் உண்மையாக இருக்குமானால் கர்த்தர் தம்மையே தியாக பலியாக தந்தது அவர்களுக்கு எவ்வித பலனும் அளிக்காது. அப்படிப்பட்டவர்கள் இன்னும் விழுந்து போன சாபத்திற்குள்ளான நிலையிலேயே பரிதவிக்க வேண்டி இருக்கும். அல்லது பரலோக தந்தை நேரடியாக நம் பாவங்களை மன்னித்திருந்தால் கிறிஸ்துவின் மரணம் மதிப்பற்றதாகவும் பயனற்றதாகவும் இருந்திருக்கும்.
அவரது பலியினால் எதனையும் நிறைவேற்றவில்லை என்ற நிலை உருவாகியிருக்கும். தேவன் நீதியுள்ளவர் என்று அனைவரும் அங்கீகரிக்கின்றனர். அவ்வாறு நீதியுள்ளவராக இருந்தால் சாபத்தால் வீழ்ச்சியடைந்திருக்கும் மனிதனை வரம்பு மீறி தண்டிக்க மாட்டார். அந்த தண்டனை 6000 வருடத்திற்கு முன்னால் நீதியாக இருந்திருக்குமே, ஆனால் அது இப்போதும் நீதியானதாக இருக்கிறது. வரக்கூடிய காலங்களிலும் இது நீதியானதாகவே இருக்கும். மனுக்குலத்திற்கு தேவன் கொடுத்த தண்டனை கடுமையாய் இருப்பது நிமித்தம் பாவியை இன்னும் தண்டனைக்குள்ளாக்காமல் மன்னித்திருந்தாரானால் தண்டனை கொடுக்கும் சமயத்திலோ அல்லது மன்னிப்பளிக்கும் போதோ தேவன் நீதியற்றவராக எண்ணப்படுவார். 6000 ஆண்டுகளுக்கு முன் மனுக்குலத்தை பாவத்தினால் ஜீவனிலிருந்து விழுந்து போக செய்வது தேவ நீதியின்படி சரியாய் இருந்ததால் ஈட்டுக்கரைய பலி செலுத்தப்படாமல் தண்டனை தீர்ப்புக்குட்பட்டவர்களை விடுவித்து ஜீவனை அளிப்பது மிக தவறானதாகும். எனவே தேவ நீதியின்படி தண்டனை தீர்ப்பிலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்க வேண்டுமானால் மனித சாயலில் உள்ள மாசுமறுவற்ற ஒருவர் மனப்பூர்வமாக தன்னையே தியாக பலியாக ஈட்டுக்கரையம் செலுத்தி தண்டனையை நீக்குவதன் மூலம் சரிக்கட்டப்பட வேண்டும். உறுதியாக அடித்தளமிடப்பட்ட மலைகள் போல் அசையாது தேவ நீதி என்றென்றும் நிலைத்து நிற்கும். தேவனுடைய வாக்கு தத்தங்களின் பேரில் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் அவர் செய்து வருகிற அனைத்து செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக அமைவது அவரது நீதியே. வேதாகமம் தீர்மானமாக உரைக்கிறபடி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17 வசனம். அப்படி அவர் மாறக்கூடியவராய் இருந்து ஆதாமின் காலத்தில் கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை 6000 ஆண்டுகளுக்கு பின் தனது முடிவை மாற்றி நீக்குவாரானால் இன்னும் ஏறக்குறைய 6000 ஆண்டுகளுக்கு பிறகு நமது பாவத்தை மன்னித்து மரண தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்க தனது முடிவை மாற்ற மாட்டார் என்று எப்படி நம்ப முடியும்? தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து நமக்காக மறித்து தேவ நீதியை நிறைவேற்றி நித்திய ஜீவன் பெற வகை செய்தார் என்கிற மாபெரும் உண்மையை தவிர பாவ சந்ததியில் பிறந்தவருக்கு வேறு ஆதாரம் எதுவும் இல்லை. ஆகவே யெகோவா தேவனை பொறுத்தவரை நாம் அவரது கிருபையினால் கிறிஸ்துவின் மூலம் பாவ மன்னிப்பு பெற்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விலைக்கு வாங்கியதால் உண்டான உறவை பொறுத்தவரை அவர் மூலமாக தந்தையிடம் வந்து சேர்பவர்களை அவர் எவ்வித முன் நிபந்தனையும் இன்றி இலவசமாக மன்னித்து வருகிறார். விசுவாசிக்கிற நம்மை பொறுத்தவரையில் தேவ திட்டமே முழு வெற்றி பெற்று வருகிறது என்பது கண்கூடான உண்மை. தேவர் நம்மிடத்தில் ஈட்டுக்கரையும் எதுவும் எதிர்பார்க்காமல் நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார். அதற்காக அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் தேவனோடு வழக்காடக்கூடிய சத்திய அறிவை நாம் பெற வேண்டும் என்பதும், நமது பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் எப்படி வெண்மையானது என்பதையும், தேவன் நம்மை நீதிமானாக்குவதிலும் விடுவிப்பதிலும் எப்படி நீதிபதராய் இருக்கிறார் என்பதையும் நாம் காண வேண்டும் என்பதே ஆகும். இவ்வாறாக தேவன் நமக்கு விசுவாசம் நம்பிக்கை என்கிற உறுதியான அஸ்திவாரத்தை வழங்கியிருக்கிறார். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை மரணம் மனிதனின் கடனை தள்ளுபடி செய்யாதா எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 638 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.